வணக்கம். இன்றைக்கி நான் குண்டு மல்லிகை பூவில் மாலை மாதிரி எப்படி கட்டுன்னு சொல்லித்தரேன். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, குண்டு மல்லிகை கொஞ்சம் பெருசு பெருசாக அதே சமயத்தில் முட்டாகவும் இருக்கணும், கொஞ்சம் நூல். நீங்கள் இப்போ ஜடைக்கு மாலை மாதிரி கட்டுறீங்கன்னா இப்படி எவ்வளோ வேணுமோ எடுத்து அது ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இடது பக்கம் இருக்க நூல் ஓரளவுக்கு சின்னதாக இருந்தால் போதும், வலது பக்கம் இருக்க நூல் கொஞ்சம் பெருசாக வேணும். ஃபஸ்ட்டு ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. அந்த நடுப்புறை எப்போதும் நார்மலாக பூ கட்டுற மாதிரி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்ப இப்படி கட்டிக்கோங்க. உங்களுக்கு இது கட்ட தெரிலனா, இதுக்கு மேலே நான் நார்மலாக பூ கட்டுறது எப்படின்னு அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். கட்டிட்டு திருப்பிடுங்க. திருப்பிட்டு இந்த லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, இதை கொஞ்சம் உங்கள் விரலில் சுற்றிக்குவோம். கிரிப் கிடைக்கிறதுக்காக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கட்டிட்டு இப்படி தான் நீங்கள் தொங்க விடணும் பூவை. இந்த இந்த ரெண்டு விரல் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் பூ எடுத்து இப்படி வச்சு இந்த காம்பு இருக்கு இல்லையா, இந்த காம்பு மேலே சுற்றி இந்த நூலோடு சுற்றணும். நூலோடு சுற்றி கீழே கீழே இந்த காம்போடு வெளியே வரணும். கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு வேறு தான் நான் யூஸ் பண்ணுறேன். அடுத்து இன்னொரு பூ எடுத்து அதே இடத்துல வச்சுட்டு இந்த நூலுக்கு முன்னாடி வைக்கணும் பூவை. வச்சுட்டு அதே மாதிரியே அந்த நூலோடு சேர்த்து இந்த காம்பை சுற்றி இந்த காம்பை கீழே கொண்டுட்டு வரணும். கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க, போய்ட்டு வந்துருக்கோம். அதே மாதிரியே இன்னொன்று, எப்போயுமே இந்த நூலுக்கு முன்னாடி தான் பூ வைக்கணும். பார்த்திங்கன்னா பூவை நூலுக்கு முன்னாடி வச்சு ஒரு ரோல் பண்ணி இந்த காம்பு கீழே கொண்டுட்டு வரேன். இப்போ நீங்கள் இழுத்தீங்கனாவே அந்த பூ அந்த பக்கம் டேர்ன் ஆகிடும். நம்ம வச்ச இடத்துல வச்சுட்டு வர வேண்டியதுதான் ஒவ்வொரு பூவையும். இந்த முன்னாடி வைக்கிறேன், நூல் ரோல் பண்ணி இந்த நூலோடு சேர்த்து ரோல் பண்ணி இந்த காம்புக்கு கீழே கொண்டுட்டு வரேன். புரியுதுங்களா? இப்போ எப்படி இருக்கா, இந்த பூவை மேலே வச்சு சுற்றி வந்து அடியில் இந்த காம்பு கீழே எடுத்துகிட்டு வரணும். தெரியுதுங்களா? நீங்கள் பூ மலர்ந்துருச்சியோ, நீங்கள் பூ முட்டாக வச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறப்ப கொஞ்சம் முட்டாகவே ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், அப்புறம் போக போக ஆரம்பத்தில் ஸ்பீடு வந்துடும். நீங்கள் சுற்றி வரப்ப கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும். நீங்கள் இதை விட்டுட்டிங்கன்னா ஒரு ஒரு பூவாக கலண்டு விழுந்துடும். இந்த மாதிரி இருக்க பாருங்க, இப்படியே ஃபுல்லாக கட்டிட்டு இருந்தீங்கன்னா சர்மம் மாலையாக வந்துடும். நான் வச்ச டைரெக்ஷனே தான் பூ வச்சிட்ருக்கேன், எந்த டைரெக்ஷனை மாற்றலை. இப்போ நீங்கள் பண்ணுறப்போ இந்த இந்த பூ ஃபஸ்ட்டு இங்கே இருந்தால் இப்போ இந்த பூ இங்கே போயிடுச்சு பாருங்கள். அடுத்து நான் இங்கே வைக்கிறப்ப இந்த பூ போயிடும், இப்படி போயிடும். நீங்கள் திருப்பணும்னு எதுவுமே பண்ண வேணாம். நீங்கள் வச்ச டைரெக்ஷனே பூ வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா போதும், அதுவே ரோலாக மாறிடும். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த பூ இங்கே இருந்தது, இப்போ இங்கே போயிடுச்சு. இப்போ இந்த பூ நான் நெக்ஸ்ட் வைக்கிறப்போ இது இந்த பக்கம் போயிடும். ஸோ இது ரொம்ப ஈஸி மெத்தட் தான். இல்லை நீங்கள் ரோஸ் பெட்டல்ஸையும் சேர்த்து வைக்கலாம், இன்னும் அழகாக இருக்கும் அது.
பாருங்க நான் கட்டி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு எவ்வளோ நீட்டம் வேணுமோ அவ்வளோ நீட்டம் பண்ணிக்கோங்க. ஒரு கொண்ட வளைவுக்கு எவ்வளோ பூ தேவைப்படணும், ஒரு 150-200 பூ. அதாவது நல்லா பெருசு பெருசாக இருந்ததுன்னா 100 பூவே போதுமானது. இல்லை நம்ம பெரிய பூவாக எடுத்துகிட்டு சின்ன பூவெலாம் நம்ம ஒதுக்கிட்டோன்னா ஒரு 200 பூ வாங்கினா கரெக்டாக இருக்கும். இப்போ எப்படி இது முடிச்சு போடுறேன்னு சொல்கிறேன். முடிச்சு போடுறப்போ இந்த லெஃப்ட் சைடில் சுற்றி நல்லா எல்லாத்தையும் எடுத்துருங்க, இந்த சைடில் எடுத்துருங்க. ஒரு தேவையான அளவு மட்டும் நூலை விட்டுக்கோங்க. நீதே கட் பண்ணிடுறேன், இந்த பக்கமும் இந்த சைடும் கட் பண்ணிட்டு நூல் இருக்குல்லையா நல்லா டைட், ஓரளவுக்கு டைட் பண்ணிக்குவோம். ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா பூ வந்து போயிடும். அப்படியே வச்சு ஒரு முடிச்சு இன்னொரு முடிச்சு செக்யூர் பண்ணிக்கணும். அவ்வளோதான், இது ஒரு சைடு வரும். இப்போ நீங்கள் ஃபுல்லாக நிறைய கட்டுறீங்க, அது எப்படி கீழே இன்னொரு சைடு கட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம நூல் கட்டணும், அது எப்படி கட்டுறேன். இப்போ இந்த மீதி நூல் இருக்குன்னா அதை எப்படி எடுத்துகிட்டு கொஞ்சம் பின்னாடில் வச்சுக்கோங்க. ஒரு 2 பூ தள்ளி, ஒரு 3 பூ தள்ளி இப்படி எடுத்துகிட்டு இப்படி முடிச்சிடுங்க. கரெக்டாக அந்த பூக்கு உள்ளே இறங்குற மாதிரி பாருங்கள். இப்படி நம்ம போட முடித்து பூக்குள்ளே இறங்கணும். இப்படி இறங்கிடுச்சுன்னா உங்களுக்கு இப்போது இந்த பக்கமும் இந்த பக்கமும் ரெடி. இப்போ நீங்கள் வந்து நிறையா செஞ்சிங்கன்னா இது இப்படி ரவுண்டாக வரும், கட்டத்துக்கு கரெக்டாக இருக்கும்.